महत्व தண்ணீருக்காக போர் நிகழும் ஒரு காலமாக இது காணப்படுகின்றது. இவ்வாறு சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர். மனிதனுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்ற அவசியமான தேவைகளில் இந்த நீரானது வெரி வெரி இம்பார்ட்டண்டாக காணப்படுகின்றது. இந்த நீர் உலகில் 79% பரவி காணப்படுகின்றது. 79% நீரில் பெரும்பாலது கடல் நீராகவே காணப்படுகின்றது. மொத்த நீரில் 2.5% மட்டுமே நன்னீராக இருக்கின்றது. இந்த நீரினை நாம் நிலத்தடி நீர் என்று சொல்லி சொல்லுவார்கள். இந்த நிலத்தடி நீரினை பொறுத்தவரை இது 6 நீர்வீழ்ச்சிகள் மூலம் பெறப்படுகின்றது. சமகால உலகில் திரவ தங்கமாகவும் சந்தை பொருளாகவும் நோக்கப்படுகின்ற நீர் மானுட வாழ்வியலோடு பின்னி புனைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. மக்களுடைய ஆரோக்கியம், வருமானம், உற்பத்தி, கல்வி என ஒட்டுமொத்த சமூக பொருளாதார அபிவிருத்திக்கும் இந்த நீரானது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பு செய்கின்றது. இதனால் தான் நீர் ஒரு தேசத்தின் நாடி துடிப்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. நீரானது மனிதனின் அடிப்படை தேவையாக இருக்கின்றது. மனித வாழ்வில் செழுமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் அத்திவாரமாக இது காணப்படுகின்றது. மனிதனுடைய அடிப்படை தேவையாக நோக்கப்படுகின்ற நீர் மனிதனின் அடிப்படை உரிமையாகவும் கூட தற்சமயம் காணப்படுகின்றது. ஒருவரால் உணவின்றி 3 வாரங்கள் உயிர் வாழ முடியும், ஆனால் நீரின்றி 3 நாட்கள் கூட உயிர் வாழ இயலாது. அந்த வகையில் உலகின்ற அசைவிற்கு இந்த நீர் ஒரு பாரிய பங்களிப்பினை செய்கின்றது. பாதுகாப்பான நீரை எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கத்தின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. நீர் வளங்களினை பாதுகாத்து மக்களுக்கு சுத்தமான நீரினை வழங்குவது ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. சுத்தமான நீரை பெறுவதிலும் அதனை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு விட்டு செல்வதற்கான உரிமை வந்து மனித உரிமையாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வாறான நீர் வந்து உரிமை சம்பந்தமான சர்வதேச ஒரு சாப்டராக காணப்படுகின்றது. தற்போது இயற்கை சூழல் மாசடைதல் நீர் மாசடைதலில் பாரிய பங்காற்றி வருகின்றது. இயற்கை அனர்த்தம், வெள்ளப்பெருக்குகள், சுனாமி, காடழிப்பு, முறையற்ற மனித செயற்பாடுகள் போன்றன நீரினை மாசுபடச் செய்கின்றது. எனவேதான் சர்வதேச சட்டங்கள் இந்த உரிமையினை உறுதிப்படுத்த கொள்கின்றது. நீரினை பாதுகாப்பதற்கும் எதிர்காலத்தில் நீரை எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இவ்வாறான சட்டங்கள் இயற்றப்படுகின்றது. சட்டங்கள் மட்டுமல்லாமல் மாநாடுகளும் இதற்காக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்றைய நிலையில் இயற்கை அனர்த்தங்கள், காலநிலை மாற்றம், அதிகரித்த உணவு சக்திகள், வள சுரண்டல்கள், உட்கட்டமைப்பு அபிவிருத்தி போன்றன நன்னீர் தரத்திற்கு அச்சுறுத்தலை தோற்றுவிக்கின்றது. இவ்வாறு தரம் குறைந்த நீரினால் மனித ஆரோக்கியமானது கெடுகின்றது. உயிர் பல்வகைமைத்துமை குறைகின்றது. உணவு மற்றும் சக்தி உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படுகின்றது. சுற்றுச்சூழல் பாதிப்பு மனித நுகர்வுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நீரின் தரம் மற்றும் அளவு போன்றவற்றில் பாரிய தாக்கத்தினை செலுத்தி வருகின்றது. இன்று 2.1 பில்லியன் மக்கள் தமது வீட்டில் பருகுவதற்கு சுத்தமான குடிநீரின்றி வாழ்ந்து வருவதாகவும் அவர்களின் ஆரோக்கியம், வாழ்வாதாரம், கல்வி போன்றவற்றில் தாக்கத்தினை செலுத்தியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சபை சூழல் நிகழ்ச்சி திட்டம் வந்து ஒரு ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்கின்றது. இன்றைய உலகினை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட நீர்நிலைகள் வந்து மீன் பிடிக்கவோ அல்லது மக்கள் நீந்துவதுக்கோ குளிக்கிறதுக்கோ யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகின்றது. இலங்கையிலும் அண்மை காலம் வரை சுத்தமான நீரினை கொண்டிருந்த வேரவாவி, வெல்கொடவாவி மற்றும் அதிக ஓடைகள் தற்பொழுது மாசடைந்து வருகின்றது. இதற்கு என்ன பேசிக் காரணம் என்று சொன்னால் ஏர்பனைசேஷன் தான் காரணமாக இருக்கின்றது. இயற்கை வளங்களில் ஒன்றான நீர் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அதனை பேணி பாதுகாப்பது வந்து
மக்களாகிய எங்களது கடமையாக இருக்கின்றது. உலக சனத்தொகை வந்து இன்று 8 பில்லியனாக அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. இந்த நிலையில் வருடாந்தம் 20 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் போதுமான தூய்மையான நீரின்றி நோய்க்கு ஆளாகின்றார்கள். 1990ஆம் ஆண்டிலிருந்து 1.6 பில்லியன் மக்கள் பாதுகாப்பான குடிநீர் பெற்றவர்களாக இருந்தார்கள். வளரும் நாடுகளில் பாதுகாப்பான குடிநீர் பெற்றவர்களாக இருக்கின்ற மக்களின் விகிதம் வந்து 70ஆம் ஆண்டுகளில் 30%, 90ஆம் ஆண்டுகளில் 79%, 2004ஆம் ஆண்டு 84% அதிகரித்தது. அந்த வகையில் பாதுகாப்பான குடிநீரினை அனைத்து மக்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதே 10,000ஆம் ஆண்டு வளர்ச்சி குறிக்கோளில் முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது. அதாவது மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லி அந்த 10,000ஆம் ஆண்டு வளர்ச்சி குறிக்கோளை வந்து சொல்லிக்கொள்வார்கள். இலங்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையின் சனத்தொகையில் 43.4% மக்கள் நாட்டின் சுத்தமான குடிநீர் வழங்கும் தேசிய நிறுவனமான தேசிய நீர் வடிகால் வடிகாலமைப்பு சபையினால் குழாய் நீர் வசதிகளை பெற்று காணப்படுகின்றார்கள். இதற்கு மேலாக உள்ளூராட்சி மன்றங்கள், கிராமிய நீர் வழங்கல் திட்டங்கள் போன்றவற்றின் மூலம் மக்கள் வந்து நீரினை பெற்றுக்கொள்கின்றார்கள். அதன்படி நாட்டிலுள்ள சனத்தொகையில் 65% மேற்பட்ட மக்கள் வந்து சுத்தமான சுகாதாரமான நீரினை பெறுகின்றார்கள். நீர் வளம் வந்து இயற்கை சூழலில் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. நீர் மாசடைந்து முழு மனிதர்களும் சமூக மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு பங்கம் விளைவிப்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு ஒரு பூரண மனிதனுடைய வாழ்வினை வந்து அளிக்கின்றது என்று சொல்லி முன்னாள் யுஎன்ஓனுடைய செக்ரட்டரி கோஃபி அனான் வந்து தெரிவிச்சிருக்கின்றார். நீர் மாசுபாடுவதற்கு பிரதான காரணியாக அமைவது வந்து மனிதனுடைய நீர் வளம் பாதுகாப்பு தொடர்பான அலட்சிய தன்மைதான். அதனை பிரதிபலினத்தை மக்கள் வந்து அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள், உரங்கள் நீர் வளங்களில் போடப்படுவதனால் வந்து நீர் வந்து மாசடைகின்றது. மாசடைந்த நீரினை சுத்திகரிப்பது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செலவாக காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீருடைய முக்கியத்துவம் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீதே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.